ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், தமிழம் சரஸ்வதியின் அப்கமிங் ரிவ்யூ பார்க்கலாம். தமிழம் சரஸ்வதி அப்படியே வாக்கிங் போயிட்டுருக்காங்க. அங்கே பார்த்தீங்கன்னா ரெண்டு காவல்துறை அதிகாரிங்க லேடிஸ் வர்றாங்க. அதை பார்த்ததுமே பயந்து நடுங்குறாங்க. ஏன் சரஸ் இப்படி பண்ணுற? ஒன்றும் இல்லைங்க, அவங்கள பார்த்தாலே எனக்கு பயமாக இருக்குது, அந்த வார்டனை பார்த்த மாதிரி இருக்குது அப்படின்னு நடுங்குறாங்க. சரஸ் இப்படி சொன்னதுலேருந்தே அவங்களுக்கு அப்படியே சோகமாகவே இருக்குது, என்ன பண்ணுறதுன்னே தெரியல. அதனால் அந்த வார்டன் அம்மா பார்த்துடுறாங்க. பார்த்துட்டு, நீ என்னம்மா நினச்சிட்டீங்க, எப்படி என் சரஸை போய் இப்படி குடும்பப்படுத்துனீங்க, எல்லாத்தையுமே நாங்கள் சொல்லிட்டோம், உங்களுக்கு கண்டிப்பாக தக்க தண்டனை கிடைக்கும், கோர்ட்டில் உங்களுக்கு கிடைக்கும், வாங்க அப்படின்னு சொல்லி செம்மையாக வான் பண்ணுறாங்க. என் பொண்டாட்டியை பண்ணோட நிறுத்திக்கோங்க, காசுக்காக இந்த மாதிரிலாம் சோடம் போகாதீங்க அப்படி இப்படின்னு திட்டுறாங்க. செம்ம காண்டாகிறாங்க அந்த வார்டன். அதுக்கப்புறமா அர்ஜுனையும் அவங்க மாமாவையும் பார்க்குறாங்க. கூப்பிட்டு வச்சு பேசுகிறாங்க. என்ன சார் நினச்சிட்டு இருக்கீங்க, உங்களால் நான் காசு வாங்கி கொடுமைப்படுத்தினேன்னு சொல்லி உங்கள் தமிழ் வந்து என்னை திட்டிட்டு போகிறாங்க, என்னமோ கோர்ட்டில் ஒப்படைக்க போகிறாரமே, எல்லாத்தையும் நீங்கள் தான் பார்க்கணும், இல்லை நான் உங்கள் பேர் தான் சொல்லுவேன் அப்படிங்கிறாங்க. அக்கா நீங்களாம் கவலைப்படாதீங்க, நான் பார்த்துக்கிறேன். என்ன பார்த்துக்கிறீங்க நீங்கள், அவங்க வந்து என்னையை மிரட்டிட்டு போகிறாங்க அப்படின்னு அர்ஜுனை பார்த்து செம்மையாக திட்டுறாங்க அந்த வார்டனம்மா. அதுக்கப்புறம் கழிவரதனை அப்படி பெயில் எடுக்கிறதுக்காக வேண்டி கோர்ட்டில் போய் எல்லா பத்திரத்தெல்லாம் சப்மிட் பண்ணுறாங்க. அப்புறமா இந்த தகவல் எல்லாமே தமிழ் வீட்டுக்கு தெரிய வருது. தமிழ் என்ன சொல்கிறாங்க, இவையே இப்படி பண்ணணும், அவங்களையே வெயில் எடுக்க பார்க்கணும் அப்படிங்கிறாங்க. அவையே வெளியில் எடுப்பான், ரெண்டு பேரும் கூட்டு தானே, அப்புறம் எடுத்தானே ஆகணும் அப்படிங்கிறாங்க. அந்த சமயம் ராகினி அங்கே வர்றாங்க. வந்ததுக்கப்புறம் எல்லா விஷயத்தையும் சொல்கிறாங்க. ஆனால் ராகினி வழக்கம் போல் நம்பவே நம்பாது, அது ஒரு முட்டாள் ராகினி தானே, ஏன் புரிச்சனே நீங்கள் எப்போ பார்த்தாலும் சொல்கிறீங்க, அவர்லாம் ஒன்றும் செய்ய மாட்டார் அப்படிங்கிறாங்க. அப்புறம் ஏமா எல்லாத்தையும் போய் சப்மிட் பண்ணியிருக்காங்க கோர்ட்டில், இங்கே பாரு எல்லா ஆதாரம் இருக்குது அப்படிங்கிறாங்க. சரின்னு சொல்லிட்டு வீட்டுக்கு போகிறாங்க. வீட்டுக்கு போன கையோட ஏங்க அப்படின்னு சொல்லிட்டு அர்ஜுனை பார்த்து பேசுகிறாங்க. இந்த மாதிரி வீட்டில் எல்லாரும் சொன்னாங்க, நீங்கள் அந்த கழிவரதனை எடுக்கிறதுக்கு நீங்கள் முயற்சி பண்ணுறீங்க அப்படிங்கிறாங்க. நான் ஏன் முயற்சி பண்ணுறேன், அதெல்லாம் இல்லை ராகினி, உங்கள் வீட்டில் சும்மா சொல்கிறாங்க அப்படிங்கிறாங்க. அப்புறம் எப்படிங்க ஆதாரத்தோடு சொல்கிறாங்களே அப்படின்னு சொல்லல, ஐயோ ஐயோ மாட்டிக்கிட்டேமே இப்போ என்ன பண்ணுறது அப்படின்ட்டு டக்குன்னு மாமா பலாரணம் அடிக்கிறாங்க. ஏன் மாமா எல்லாம் உண்மையில் தானா, மாப்பிள்ளை என்ன மாப்பிள்ளை அப்படின்னு கண்ணை அடிச்சுக்கிறாங்க. நீ ஏன் மாப்பிள்ளை இப்படி, ஏன் மாமா இப்படிலாம் பண்ணுறீங்க, அவங்களோட சவாசம் வச்சுக்காதீங்கன்னா ஒரு கொலகார கும்பலாக இருக்காங்க, அதுவும் நம்ம தமிழ் சார் மேலே பழி போட்டிருக்கான், நம்ம சரஸ்வதி மேலே பழி போட்டிருக்கான், அவனோட போய் நீங்கள் கூட்டு வைக்கலாமா, அவனை போய் நீங்கள் வெளியில் எடுக்க பார்க்குறீங்க அப்படின்னு திட்டுறாங்க. உடனே என்ன எதாவது சொல்லி சமாளியா அப்படிங்கிறாங்க. உடனே டே ஏண்டா என் புருஷனை அடிக்கிற அப்படிங்கிறாங்க, நீ சும்மா இருக்கா, உன் புருஷனை நினச்சாலும் எனக்கு கோம் கோமா வருது அப்படிங்கிறாங்க. மாப்பிள்ள கோச்சுக்காதே மாப்பிள்ளை அப்படின்ட்டு, தங்கச்சிம்மா நீ கோச்சுக்காதம்மா, அவன் வெளியில் வந்தான்னா நம்ம பிஸ்னஸ் பண்ணுறது ஏதாவது உதவியாக இருக்கும், நமக்கு யாருமே இல்லையா, உன் புருஷன் வேற ஒத்தையாகவே இருக்கானா, அதனால தான் அப்படி நான் போய் ஹெல்ப் பண்ணேன், மற்றபடி வேறு எதுவும் இல்லை, நான் தான் பண்ணேன், இதில் உன் புருஷனுக்கு எதுக்கும் சம்மந்தமே இல்லை அப்படிங்கிறாங்க. கேட்டுக்கிட்டே ராகினி, எனக்கு இதில் துளி கூட விருப்பம் இல்லை, பாவம் யார் சரஸ் சிஸ்டர், என் சிஸ்டர் மாதிரி இல்லையா, நான் அவங்க வந்து கொலப்பழி விடுறதுக்கு நான் விடுவேனா அப்படி இப்படின்னு கொளறாரு, என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல். அதுக்கப்புறம் மாமா தான் எல்லாத்துக்கும் காரணம் அப்படின்னு பழைய போட்டுறாங்க. நீங்கள் வாங்கங்க அப்படின்னு சொல்லி டக்குன்னு அர்ஜுன் அக்கா கூட்டிகிட்டு போயிடுறாங்க அவங்க மாமாவை. ராகினிட்ட, நீ என்னை பற்றி நீ ஏன் ராகினி தப்பாகவே நினைக்கிற, இல்லைங்க வீட்டில் அவங்க சொன்னாங்களா, அதனால தான், நீங்கள் உங்கள் மேலே எதுவுமே இல்லை இல்லை, நீங்களும் இதுக்கும் இந்த கொலைக்கும் சம்மந்தம் இல்லை இல்லை அப்படிங்கிறாங்க ராகினி. எனக்கு எதுக்கு சம்மந்தமே இல்லை ராகினி, போதுமா அப்படின்னு சொல்லி, நீ போய் பாப்பா பாரு அப்படின்னு சொல்லி உள்ளார அனுப்பி வச்சிடறாங்க. அதுக்கப்புறமா என்ன பண்ணுறது, இப்படி என் மேலே டவுட் வருதே இவளுக்கு, எப்படியாவது இதுலேருந்து தப்பிக்கன்னு பார்த்தா ஒன்றுமே பண்ண முடியல, கூடிய சீக்கிரம் அந்த கழிவரதனை வெளியில் எடுத்து அவனை வந்து தமிழ் கூட மோத விடுவான், அப்புறமா கொஞ்ச நாளைக்கு அவனுக்கு ஃபேவராக இருக்கிற மாதிரி இருந்துட்டு நம்ம வேலையை பார்ப்போம் அப்படின்னு நினச்சிக்கிறாங்க அர்ஜுன். ஆனால் ராகினி சந்தேகப்படுறாங்க, எதாக இருந்தாலும் இந்த அர்ஜுனை பற்றி நம்ம வீட்டில் சொல்கிறாங்க, ஆனால் இவர் மாமா தான் பண்ணார்னு மாமா மேலே பழிய போடுறாரு. அப்போ மாமா அப்பா வந்து ரெண்டு பேரும் ஒன்றா ஒட்டி இருக்கிறாங்க, ஆனால் அப்புறம் இவர் தான் பண்ணுவாரா, இவர் பண்ணுறது இவருக்கு தெரியாமலே பண்ணுவாரா அப்படின்னு ஒன்றுமே புரியலையே அப்படின்னு குழம்பி போகிறாங்க. முட்டாள் ராகினிக்கு எப்போ தான் உண்மை வரப்போகுது அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்க்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்கள் பொண்ணான கையால் ஒரு லைக்காக போட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.